வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை சுசியம் அல்லது கோதுமை சுயம். வெளியில் இருக்கக்கூடிய மாவு மைதா இல்லை, கோதுமை. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பூரணம் கோதுமை மாவில் எப்படி முக்கி அழகாக பொறிச்செடுக்கலாம் அப்படிங்கிறத அன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி செய்கிறது, என்னென்னலாம் தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு அரை கப்பை களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் மூடி ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம், நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு வெல்ல துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இப்போ என்ன பண்ணிவிடுவோம், இந்த கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பருப்பு அப்படியே அமுக்கி பார்க்கும்பொழுது நமக்கு அது அமுக்க வரணும், அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காவை துருவி வச்சுக்கலாம். இந்த ஒரு கப்பு கோதுமை மாவில் ஒரு கப்பு தண்ணி மட்டும் விட்டு வைப்போம். இப்போ நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய வெல்லத்தில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு இதை வந்து கரைச்சிக்கிறேன். அரை டம்ளர் கூட ஜாஸ்தி தான், அதில் விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20 ml விட்டுருப்பேன், அவ்வளோதான். இது வந்து அப்படியே லைட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி நம்ம இந்த வானலியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கப்பு தண்ணி விட்டுருந்தேன், பட் மேலே மாவு தெரிஞ்சிட்டு இருந்ததுனால ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதில் அந்த கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த வேக வச்ச கடலைப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அமுக்குனா நமக்கு வந்து அமுங்கணும். ஸோ அது கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி தேங்காய் துருவல். இப்போ அந்த கடலைப்பருப்பை விப்பரில் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துப்போம். வானொலியில் அப்படி ஒரே ஒரு தடவை வெப்பரில் போட்டு அந்த பருப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலை அப்படியே அதில் வடிகட்டிடுவோம். அப்படியே வடிகட்டிட்டோம் அப்படின்னா மண் ஏதாவது இருந்ததுன்னா அது அப்படியே கீழே தங்கிடும். ஆக்சுவலாக அப்போ நான் வந்து புது வெள்ளை பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி எடுத்திருந்த வெள்ளமாக இருந்தது அப்படின்னா நமக்கு தெரியும் இதில் மண் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடு வடிகட்டியாச்சு. ஸோ அப்போ வந்து இதை நல்லா அப்படியே கலர ஆரம்பிச்சுடுவோம். ஒரு ஸ்டேஜில் வந்து கெட்டிப்படும். கெட்டிப்பட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நிறுத்திடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டோட்டலாக அப்படியே சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா உருண்டையாக உருட்டிப்போம். இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எவ்வளவு சைஸ்க்கு வேணுமோ, நான் வந்து இவ்வளோ பெருசு பிடிச்சிருக்கேன், நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ ஆக்சுவலி வந்து இந்த கோதுமை மாவு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாவை கொட்டிட்டு நான் கிளறெல்லாம் இல்லை, அது மேலே அப்படியே தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது மாவு கட்டி தட்டாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் போட்ட உடனே கரண்டியை வச்சு கலக்கணும் அப்படின்னா டோட்டலாக வந்து அங்கேயும் இங்கேயும் கட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக கரைக்கிறதுக்கு வரும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ரொம்ப வந்து லைட்டாக இருந்தது, ரொம்ப நான் அப்படியே நீர்க்க இருந்தது அப்படின்னா பூரணம் வந்து வெறும் பூரணமாக தான் நம்மளால் பொறிக்க முடியும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு மேலே வந்து முக்கி எடுத்து பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து அடுப்பில் வானொலியில் எண்ணெய் வச்சுருக்கேன், அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையாக நம்ம கோதுமை மாவில் முக்கி எடுத்து பொறிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஒரு சொட்டு வந்து மாவு விட்டு பார்த்தேன், எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு காஞ்சிருச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு சப்புன்னு இருக்கக்கூடாது. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா மேல் மாவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து இதில் வந்து அப்படியே முக்கி எடுப்போம். முக்கி எடுக்கும்போது உங்களுக்கு டோட்டலாக எல்லா பக்கமும் அந்த கோதுமை மாவு வந்து கவர் ஆகிருக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்க சொல்கிறேன் மாவை. அதில் போட்டுடலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம உருண்டைகள் எடுத்து போட ஆரம்பிச்சுருவோம். நல்லா அப்படியே வெளி மாவு வந்து கொஞ்சம் கோல்டனாக ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். நார்மலாக தீபாவளிக்கெல்லாம் சுயம் போடுவாங்க இல்லையா, அதே மெத்தடு தான். நம்ம அது வந்து மைதாவில் போடுவோம், இது வந்து கோதுமை மாவு. ஸோ நான் வந்து ஒரு 4 உருண்டைகள் வந்து போட்டிருக்கேன், 4 சுயம் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கும்பொழுது எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா ஸ்வீட்டாகவும் சூப்பரான பாரம்பரியமான
சுய்யம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துருவோம். இன்னொன்று, கோதுமை மாவு வந்து கொஞ்சம் மீற தான் செய்யும். அதை நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்வீட் கோதுமை தோசையோ அல்லது கோதுமைக்கு அதை வச்சு எதா பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எல்லா பூரணங்களையும் மாவில் துவச்சு சுயமாக போட்டாச்சு. இது சுசியம்னு சொல்லலாம், சுயம்னு சொல்லலாம், ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுது பேர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான, சூப்பரான, டேஸ்டியான ஸ்வீட்டை. நல்லா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நல்ல சூப்பராக டேஸ்டியான ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஹெல்த்தியான, டேஸ்டியான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.